வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம பிரம்மமூர்த்த நேரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் வந்து சாதிக்கலாம்னா அது பிரம்மமூர்த்த நேரத்தில் தான். அது இங்கே கேட்கக்கூடிய வரங்கள் உடனே வந்து கிடைக்கணும்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து வழிபடுங்கன்னு தான் நான் சொல்வேன். ஒரு 4:30 to 6:00 வந்து விளக்கேற்றுங்க. அப்படி விளக்கேற்றது ரொம்பவே நல்லது. விளக்கேற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லப்படும் மந்திரங்களுக்கு வந்து பலன் சாதாரண நேரத்தில் வந்து நம்ம சொல்வோம் மந்திரம். அந்த மந்திரத்தோட பலன் வந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லும்போது அதோட பலன்கள் வந்து கூடுதலாக வந்து கிடைக்குது. இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் பச்சரிசியை நல்லா வந்து குறையாக வந்து அரைச்சிட்டு நீங்கள் எறும்புகளுக்கு வந்து அந்த நேரத்துக்குள்ள வந்து நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து கொடுக்கும்போது 1000 பிராமணருக்கு வந்து அன்னதானம் வந்து செய்யக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எவர் ஒருவர் வந்து இந்த மாதிரி வந்து பிரம்மமூர்த்தத்தில் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுடைய 21 தலைமுறை நிம்மதியாக வாழும்னு சொல்லிட்டு வந்து நியதியும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோவும் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிட்டிங்களாம், காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து எறும்புகளுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து ஒரு நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ண தீபம் நீங்கள் எந்த விளக்கில் வந்து ஏற்றுறீங்களோ ஏற்றுங்க. திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை, இல்லை வேலை, என்ன வேணாலும் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் இல்லைனா மெடிடேஷன் கூட பண்ணி நீங்கள் எந்த கடவுளை இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வந்து வேண்டி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது, மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதை வந்து உடனே வந்து நிறைவேறும். பூஜை அறையில் வந்து மந்திரங்கள் சொல்லும்போது ஒரு டவல் போட்டு உட்காந்து வந்து சொல்லணும். வெறும் தரையில் வந்து சொல்லவே கூடாது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க குளிக்காமல் வந்து விளக்கேற்றலாமான்னு சொல்லிட்டு. குளிக்காமல் வந்து விளக்கேற்றக்கூடாது. ஒருத்தர் 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் பல்லை மட்டும் வந்து தேய்ச்சிட்டு வந்து விளக்கேற்றலாம், அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மூஞ்சி கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. குளிச்சுதான் வந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றணும். பூஜை அறையிலே வந்து தொடணும். பிரம்மன் தான் நம்மளுடைய தலைவிதியை வந்து எழுதுபவர். அப்படி இந்த பிரம்மனை வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நினச்சி கூட வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய தலைவிதி மாறுதுக்கும் கூட பலன் இருக்குது. இது ஒன்று. இந்த பிரம்ம மூர்த்தத்தில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு நால உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வரும். உங்களுடைய உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த பிரம்ம மூர்த்த நேரம் வந்து தரும்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து நம்மளுடைய மைண்டை வந்து பாசிட்டிவாக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து பாசிட்டிவாகவும் நடக்கும். எப்பயுமே வந்து ஒரு 8 மணியில் 1 or 9 மணி காலையில் வந்து எந்திரிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்வேன். அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுறது வந்து அவ்வளவு பெரிய பலனை எது வேணாலும் இந்த உலகத்தில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒரே வார்த்தையில் வந்து சொல்லி முடிச்சிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.